நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கிளிக் கிளம்பிக்க சரி வாங்க போலாம் மத்திய பிரதேச மாநிலம் அனுப்பூர் மாவட்டம் கரோடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரமீலா இவர் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று தனது கணவரான மகேஷ் பன்வாலை காணவில்லை என புகார் அளித்தார் ஆனால் அதன் பின்னர் கணவரை காணவில்லை என பதற்றமும் கவலையும் இன்றி அவர் எப்போதும் போல இயல்பாக இருந்துள்ளார் வழக்கமான அவர் ஈடுபடும் அனைத்து வேலைகளிலுமே ஈடுபட்டு வந்துள்ளார் இது மகேஷ் பன்வால் உறவினர்களிடையே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக வீட்டிற்கு சென்று பிரமிளாவிடம் விசாரித்த போதெல்லாம் சரியாக பதில் அளிக்காமல் அவர்களை சீக்கிரமாக திருப்பி அனுப்புவதிலேயே தீவிரம் காட்டி வந்துள்ளார் இது மகேஷ் பன்வாலின் மூத்த சகோதரான அர்ஜுன் பன்வாலிற்கு சந்தேகத்தை வலுவாக செய்தது இதனைத் தொடர்ந்து தனக்கு பிரமிளா மீது சந்தேகம் இருப்பதாகவும் மகேஷின் சகோதரர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விசாரிப்பதற்காக போலீசார் பிரமிளா வீட்டிற்கு சென்றபோது வீட்டில் துர்நாற்றம் வீசியுள்ளது அப்போது மேற்கொண்ட சோதனையில்தான் மகேஷை கொன்று அவரது உடலை சமையலறையிலேயே புதைத்துவிட்டு அங்கேயே பிரமிளா கடந்த ஒரு மாதமாக சமையல் செய்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறையினர் குளியிலிருந்து உடலை வெளியே எடுத்தபோது குற்றம் சாட்டப்பட்ட பிரமிளா தனது திட்டம் தோல்வியடைந்ததை உணர்ந்து அலர ஆரம்பித்துள்ளார் மேலும் இது என்னை வேண்டுமென்றே மாட்டிவிட யாரோ செய்த சதி செயல் என்றும் கூறினார் அதன்படி காவல்துறை விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பிரமிளா தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து மகேஷை கொலையும் செய்துள்ளார் கொலை செய்துவிட்டு வீட்டு கிச்சனிலேயே புதைத்தும் உள்ளார் மகேஷ் மனைவியான பிரமிளாவின் ஆண் நண்பரான கங்காராமின் மனைவியுடன் கள்ளத் தொடர்பு இருந்ததால் பிரமிளா ஆத்திரமடைந்துள்ளார் பின்னர் தன்னுடைய ஆண் நண்பரான கங்காராமுடன் இணைந்தே மகேஷை கொலை செய்து கிச்சனிலேயே புதைத்ததாகவும் பிரமிலா ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் இந்த கொலை தொடர்பாக கங்காராம் ஒப்புக்கொள்ளவில்லை கொலை நடைபெற்ற சுமார் பத்து நாட்களான நிலையில் சடலத்தை கீழே வைத்து சமைத்து சாப்பிட்டு வந்துள்ளார் பிரமிலா இந்த சம்பவமானது மத்திய பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது